ஹெட்லைன்ஸ் ரிவியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம சென்ற முறை இனியல் மேதை திரு டி கே அவர்களை சந்தித்து நிறைய தகவல்கள் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சி பதிவு இது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளோட இந்த பதிவுக்குள்ளார போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சரி, இப்ப தொழில் துறையில வந்து பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து நிறைய முதலீடு இருக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கும், நிறைய சிக்கல்கள் நிறைந்த தொழிலாகவும் அது இருக்குங்க. எந்த அளவுக்கு அதுல வந்து வருமானம் வருதோ அந்த அளவுக்கு அதுல சிக்கல்களும் இருக்கு. அதற்கும் எண்கள் ரீதியான உதவிகள்ங்கிறது உங்களால கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுத்துருக்கேன், ஜெயிச்சிருக்காங்க. ஓ, அது வந்து நீங்க வந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய ஓனர்களுடைய பிறந்த தேதி பெயரின் அடிப்படையில்? ஆமாங்க, அது வேணும். எது மாதிரி இப்ப சமீபத்துல நீங்க ஒருத்தவங்களுக்கு செய்த அந்த எண்ணியல் மாற்றங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அவங்க என்ன சிக்கல்களோட வந்தாங்க, நீங்க என்ன செய்து கொடுத்தீங்க, என்ன மாற்றம் நிகழ்ந்து? இப்போ ஒரு 10 வருஷமா விற்பனை இல்லாம அப்படி இருக்கும், அதுல கேஸ்கள் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு வாரத்திலயும் நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரே வாரத்தில்? ஒரு வாரத்திலே. 10 வருடமா? ஆனா நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணிக்கணும், அப்பதான் அந்த வெற்றி கிடைக்கும். இப்ப உங்களை வந்து சந்தித்தவங்க நீங்க சொன்னதை அது கேட்டாங்க, அது தீர்வு வந்துச்சு? கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு லேண்டு சம்பந்தப்பட்ட லிட்டிகேஷன் பிரச்சனைனாலே வருட கணக்கில் தான் அது இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆமா சார். அதே சமயத்துல பெரிய முதலீடு, பெரிய பணம் அதுல சிக்கியிருக்கும். ஆமா, அது மாதிரி நபர்களுக்கு சரியா போகுதுங்க. நீங்க சொல்லக்கூடிய கால அளவு ரொம்ப கம்மியா, குறுகிய காலத்தில். ஒரு வாரம் என்பது 1 மாசம் கூட ஆகலாம், 15 நாள், 20 நாள் ஆகலாம். குறைந்தது 1 வாரம் 10 நாள்ல இருந்து உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் கிடைச்சிடும். நீங்க சென்ற பதிவுல சொன்னீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம்னு. அது மாதிரி நம்பர்ஸ் பத்தி சொல்லும் போது உங்களுக்குள்ளார உள்ளுணர்வாக இந்த எண் கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாமே வருமா? கண்டிப்பா வரும். இப்ப 1ல வைக்கலாம், 6ல வைக்கலாம், ஒரு இது ஒரு பரபரப்பான பேச்சா இருக்கு. எல்லா எண்கள் நிபுணரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அந்த அந்த பேரை கொடுத்த உடனே அந்த எண்களுக்கு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும் போதே இந்த நம்பர்ல தான் பேர் இருக்கணும்னு வந்து விழும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 72 ஒரு நம்பர் விழுது அப்படின்னா உங்களுக்கு அந்த 72 தான் சக்சஸ் கொடுக்கும். நீங்கள் எந்த நம்பர் மாத்திரம் வேலை செய்யாது, அந்த 72 கிரியேட் பண்ணி கொடுப்பேன். சரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். சரி, இப்போ எண்கணித ரீதியாக பெயர் திருத்தம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. அந்த பெயரை வந்து அவங்க பயன்படுத்தினால் போதுமா, இல்லை வேற ஏதேனும் பரிகாரங்களும் நீங்கள் பரிந்துரைப்பீங்க? அதாவது அந்த பெயரை தொடர்ந்து எழுதிட்டு வரணும்னு நான் மாற்றி கொடுக்குறத. பரிகார எண்ணு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், அந்த பரிகார எண்ணையும் இவங்களை பயன்படுத்தணும். அந்த பரிகார எண்ங்கிறது மிக முக்கியமானது. இல்லை, நான் கேட்கக்கூடிய பரிகாரம் கோயிலுக்கு செல்லணும், இந்த பூஜை பண்ணணும், அது மாதிரிலாமும் சொல்லுவீங்களா, இல்லை அது தேவைப்படும்? அதுவும் ஒரு சிலருக்கு ரொம்ப கர்மாக்கள் இருக்கும்போது அதை சொல்லுவோம். சாதாரணமாக இதுவே போதும். சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட வரவங்க இப்போ ஒருவேளை வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தவங்க குழந்தைய கொண்டாந்து விடுறாங்க, அவங்களுக்கு பெயர் திருத்தம் பண்ணும்போது என்ன, நீங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட ரெமடியும் கிடைக்குதுங்கிறீங்க? கண்டிப்பா. இதுவும் ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். 1 மாதம் எனக்கு 1 மாதம் கொடுங்க. அட்டே, எங்கப்பா சரி பண்ணி கொடுக்குறேன். சேலஞ்சாவே சொல்ல, சேலஞ்சா சார், 1 மாதம், 15 நாளே என்னால முடியும். சவாலாக சொல்லுகிறேன். உங்கள்கிட்ட வந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையோ, ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையோ, அவங்களுக்கெல்லாம் இந்த சர்வீஸ்ல நிறைய கொடுத்துருக்கேன், நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. சரிங்க. அதே மாதிரி இப்ப திருமண தடை அல்லது வேற ஏதேனும் ஒரு குடும்ப பிரச்சனையா வராங்க, அவங்களுக்கும் இதுல தீர்வு கிடைக்குதா? இதுல நிச்சயமாக தீர்வு 100% உண்மைங்க சார். சரிங்க. ஆனா அப்படி குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே தானே பாக்குற மாதிரி இருக்கும்? இருக்கும். சப்போஸ் வந்து அதுல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம இருக்கும், ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும், அந்த ஒருத்தர் நம்பிக்கை இருக்கிற வந்தாலே எனக்கு போதும். சரி சரி பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க. ஆமாங்க. அவங்களுக்கு எங்களால தீர்வு கொடுக்க? கண்டிப்பாக கொடுக்க முடியும். 3 மாத காலங்கள், 4 மாத காலங்கள், அதிகபட்சம் 6 மாசங்கள், அதுலயே உங்களுக்கு அந்த அதுக்கான சூழ்நிலை உருவாகிடும். நீங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்றது மிக முக்கியம். அந்த சூட்சும எண்கள் எடுக்கிறது தான் பிரச்சனை. கண்டிப்பாக சூட்சும எண், பெயர் எண், பரிகார எண், இந்த 3 வெற்றி. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு விஷயம் போன பதிவுல சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அண்ணாமலையாருடைய அனுகிரகம், அந்த ஒரு யோகி ராம் சரத்குமாரோடைய இதை சொல்றீங்க, அந்த அருளாசிகளோட தான் இதை பண்றதா சொல்றீங்க? கண்டிப்பாக 100%. அது அதுதான் வந்து உங்களுடைய அந்த வாக்குக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா, சில எண்கள் மனதுல உள்ளுணர்வா வருதுன்னு. ஆமாங்க சார். அந்த குருநாதருடைய வழிபாடும் ஒரு காரணமாக இருக்கு. குருநாதருடைய வழிபாடு தான் சார். சரிங்க சரிங்க. என்னை நான் இயக்குறது அவங்க தான். சரிங்க. அந்த யோகி ராம் சரத்குமாரும் அந்த அண்ணாமலையார் அண்ணாமலை அம்மா தான், அந்த 3 தான் எனக்கு. சரி, இது மற்றவங்களுக்கு என் மூலமா போகுது. இப்போ உங்களை நாடி வரவங்களுக்கு
அவங்களுக்கான அந்த சூட்சு மையன் கணக்கெல்லாம் நீங்க போட்டு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப நீங்க உள்ளுணர்வோட வேற அதை சொல்றதுக்கு எவ்வளவு கால அவகாசம் ஆகுதுங்க? அது அவங்க உள்ளுணர்வோட சொல்லும் போது உடனே கூட கிடைக்கும். அவங்களை வந்து நிறைய நேரம் கணக்கு போட்டு சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா? அதுக்காக கேக்குறேன். என்னுடைய ஒத்த அளவில் என்னை நம்பி உடனடியாக அந்த என்னுடனும் ஒத்து வருகின்ற பொழுது உடனே கிடைக்கும். சரிங்க. என்னுடனும் ஒத்து இருக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோட வரணும். ஆமாங்க சார். சரிங்க. அதே மாதிரி இப்ப ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து குறிப்பா ரியல் எஸ்டேட் மட்டும் கேட்டேன். ஒரு எத்தனையோ சினிமா ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. இருக்காங்க சார். அதே மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் கூட வந்து சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு பணம் போடுறவங்களும் இருக்காங்க சார். இனிமேல் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உடையவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி வரவங்களுக்கு மிக சரியான நிறுவன பெயர்களை எடுத்து கொடுத்து வெற்றி அடைய வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். சரிங்க. அதுக்கு என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும்? ஏன்னா ஒரு சில வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்போ ரெண்டு பேருக்குமே பார்க்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ரெண்டு பேருக்கும் பார்க்கணும். அந்த நிறுவனத்தோட பெயர் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுற தேதி அந்த கிழமை எல்லாமே ஒத்து இருக்கணும்போது அது நல்லா கொடுக்கும். சரி. இப்போ ஒரு வியாபாரி ஆல்ரெடி நிறைய பணம் முதலீடு போட்டு சிக்கலில் மாட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம லேண்ட் விஷயத்துக்கு சொன்னீங்க. ஆமாங்க. 10 வருஷமா சிக்கலில் இருந்ததை கூட ஒரே மாசத்துல தீர்வு கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. இப்போ ஏற்கனவே இதே மாதிரி வேற சில துறைகளில் வியாபாரம் செய்து மாட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியோ இருக்குன்னு வைங்க. அவங்க வந்து ஏகப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான கடன் சிக்கல்களில் வராங்கன்னா அவங்களுக்கான தீர்வு உங்களால் தர முடியும்? கண்டிப்பாக தர முடியும் சார். சரிங்க. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நான் கேட்குறேன், ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரைக்கும் ஒருத்தர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்க. அடுத்தது ஒரு பையனுக்கு மாத்துறாரு. ஆமாங்க. மாற்றும்போது அவருடைய பலன் வேலை செய்யுமா, அவர் பையனுடைய பலன் வேலை செய்யுமா? அவருடைய பலனும் இந்த பையனுடைய பலனும் ஒத்து வருகிறதா பார்க்கணும். அது ஒத்து வர வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செய்யக்கூடும். அப்போ வந்து அவங்க பையனுக்கு தகுந்தாப்புல ஒரு சில திருத்தங்கள் பண்ணிருக்கலாம். தேவை இருக்குமா? சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த துறையே ஒத்து வராமல் போயிடும். உங்களால துல்லியம் கண்டிப்பா சொல்ல முடியும். சரி. ஒருத்தர் வராரு. சரிங்க. அவருக்கு வந்து திரைத்துறையில ஒரு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனா உங்களுக்கு செட் ஆகாதுன்னா நீங்க அதை வெளிப்படையா சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம். இதுல இறங்காதீங்க, போய் நஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வேற துறையை சொல்லி கொடுத்துருவோம். சரி. அதில் எதில் இறங்கினா வெற்றி கிடைக்குமோ அதை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அப்போ இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்ன ஒரு தகவல்னா, ஒரு அதிக முதலீடு போட்டு, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் மிகுந்த உலகத்தில், ஒரு அதிக முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்க போறீங்கன்னா தயவுசெய்து ஐயா வந்து தொடர்பு கொண்டு அதற்கான பரிகாரங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பார்க்கணும். அப்படி அது பொருந்தலைன்னா வேற எது பொருந்துதுங்கிறதையும் சொல்றேங்கிறாங்க. குறிப்பாக திருமண வாழ்க்கையில் மனக்கசப்போடு இருப்பவர்கள், மனவளர்ச்சி குறைந்த குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், திருமணம் தள்ளி போவதற்கு கூட என்ன காரணங்கள்ங்கிறத நீங்க ஐயாவை அணுகி தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும்ங்கிறத நம்புறேன். இப்போ உங்களை சந்திக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி ஐயா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் கூட? ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்ல, ஒரு 1 weekலேருந்து டைம் வாங்கிட்டு செஞ்சுக்கலாம். சரிங்க. நீங்கள் சென்னையில் எத்தனை நாள் அவைலபிளாக இருப்பீங்க? வெளியூருக்கு கூட? வெளியூர்லாம் போவாங்க. அடிக்கடி கோயம்புத்தூர் போவோம், மதுரை போவோம். சரிங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. முன்னாடியே ஃபோன் பண்ணிக்கிட்டோம் தான், ஒரு 1 week முன்னாடியே பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக அதை சரியாக கொண்டு போக முடியும். சரிங்க. சரிங்க. ஸோ உங்களுடைய நம்பர் வந்து நாங்கள் இங்கே இதில் டிஸ்பிளே பண்ணிடுறோம். சரிங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு வரோம். சரிங்க. சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.